If you salute your duty, you need not salute anybody. He has not only read properly to the meaning of it, and he is a living example to whatever he has read. அவர்களெல்லாம் இந்தி உனக்கு தெரியாதா என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவேன், இட் இஸ் நாட் மை டிஸ்குவாலிஃபிகேஷன், ராதர் இட் இஸ் மை ஹிஸ்டாரிக்கல் ப்ரைட் என்று சொல்லுவேன். சுமார் 125,000 மதிப்புள்ள ஒரு வருட பயிற்சிக்கான இலவச சான்றிதழ். கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழே, எங்களின் முத்தமிழே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தனை இனித்திட சிறந்திட தமிழே, சங்கத்தமிழே, உயிராய் உணர்வாய் எங்கள் உள்ளங்களில் உறைந்திருக்கும் தங்கத்தமிழே, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, தமிழன்னே உன் பாதம் பணிந்து நின் பெருமை நினைந்து உங்கள் அனைவரையும் என் தலையால் வணங்கி தமிழால் ஆராதனை செய்கிறேன். தமிழகத்தின் மிக முன்னணி ஐஏஎஸ் நிறுவனமான ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் நாளைய தமிழகத்தின் எதிர்காலமாய் மக்கள் பணியில் களம் கண்டுள்ள மக்கள் பாதை அமைப்போம் இணைந்து நடத்தும் இந்த ஒரு வருட ஐஏஎஸ் இலவச பயிற்சிக்கான ஸ்காலர்ஷிப் தேர்வு நிகழ்விற்கு வந்திருந்து மேடையில் வீற்றிருக்கும் பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நேர்மையின் சிகரம் மதிப்பிற்குரிய திரு சகாயம் ஐயா அவர்களே, ஜமால் முகமது கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஏ கே காஜா முஜாஹிதீன் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் இஸ்மாயில் முகைதீன் அவர்களே, மற்றும் ஜமால் முகமது கல்லூரியின் பர்சார் மற்றும் டைரக்டர் செல்ஃப் ஃபினான்ஸ் டாக்டர் கே என் அப்துல் காதர் நிகால் அவர்களே, பெற்றோர்களே, நாளை இந்தியாவின் எதிர்காலமாய் இந்த ஸ்காலர்ஷிப் தேர்வை எழுதி அமர்ந்திருக்கும் இளைஞர்களே, இளங்கிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் ஸ்மார்ட் குழுமம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் ஐயா திரு சிவராஜவேல் அவர்கள் சகாயம் ஐயா அவர்களை கௌரவிப்பார். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் மற்றொரு இயக்குனர் திரு சாதிக் ஐயா அவர்கள் திரு சகாயம் ஐயா அவர்களை கௌரவிப்பார். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சிவராஜவேல் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அழைக்கிறேன். எங்களுடைய மாணவி செல்வி இளமதி அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார்கள். அப்போது அவர்கள் கடந்த முறை ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸில் பயிற்சி உதவி ஆணையாளராக பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்ற ஒரு அமைப்பின் அரசாங்க அமைப்பில் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க பேசும்போது, இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சார், ஒரு பேச்சு போட்டி எங்களோட ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக நடத்தினாங்க. இந்த பேச்சு போட்டியில் தலைப்பு நேர்மை, இந்த தலைப்பில் நான் பேசி பரிசு பெற்றிருக்கிறேன், எல்லோரும் பாராட்டினார்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா நேர்மை அப்படிங்கிறத பற்றி பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நேர்மையை பற்றி பேசணும்னா நேர்மையோட இலக்கணத்தை பற்றி பேசணும், நேர்மையோட இலக்கணம் ஐயா சகாயம் அவர்கள் மட்டுமே. ஐயாவை பற்றி பேசின 10-15 முதல் 20 நிமிடங்கள் பேசின என்னுடைய பேச்சு எல்லோரையும் கவர்ந்தது. ஐயாவை பற்றி நான் பேசியது ரெக்கார்ட் செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாங்க. நிறைய விஷயங்கள் ஐயாவோட அரும்பணிகளை பற்றி அவங்க பேசுனாங்களாம். அதில் இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் பயிற்சி அதிகாரிகள் எல்லாருமே ரொம்ப போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் தேர்வில் ஜெயித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளாக பயிற்சியில் இருக்கும் அனைவருக்கும் ஐயாவை பற்றி தெரியும். அந்த ஐஆர்எஸ் அகாடமியில்
இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய அந்த தேர்ச்சி பெற்றவர்கள் பயிற்சி பெறும் அதிகாரிகளுக்கு ஐயாவை பற்றி தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க, அவங்க கூட பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வட மாநிலத்தை சார்ந்தவர், மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ஒருத்தர் பயிற்சியில் இருக்கிறார், அவங்க கூட ஐஆர்எஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ட்ரைனிங்காக இருக்கிறாரு. அவர் பேசும்போது சொன்னாராம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி உயர் திரு சகாயம் அவர்கள் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாராம். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயாவோட நேர்மைக்குள்ள வரவேற்பு தமிழகத்தின் எல்லையை தாண்டி வடக்க போய் வடக்கிலிருந்து வடகிழக்கை நோக்கி போயிட்டு இருக்குது இப்போ. ஆக ஐயா, சகாயம் ஐயா அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டுக்கே ஒரு ரோல் மாடல் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி ஐயா. ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சாதிக் அலி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அளிக்கிறேன். யூ சி, ஐ வாஸ் திங்கிங் மேபி ஐ ஷுட் கிவ் யூ சம்திங் விச் இஸ் கால்ட் எ சீக்ரெட் ஃபார்முலா டு சக்ஸஸ். எ பாத் டு சக்ஸஸ் ஆர் எ சீக்ரெட் ஃபார்முலா டு சக்ஸஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரெசன்ட் ஹியர், தேர் வாண்டிங் எ ஸ்மால் ஃபார்முலா விச் தே ஹாவ் டு யூஸ் டு சக்சீட் not only in the examination but also in life. So today morning I was just referring to that book which I most often refer and that book which I constantly carry wherever I go and that book which I refer when I am in deep stress and pain and suffering. What is that book I am speaking to? I am speaking to about Thirukkural, written by one of the greatest seers of the whole of the world. Whole of the world is one of the greatest poet, the greatest moral thinker, the first philosopher in the world if you ask me, and the greatest of all philosophers who have come so far. You look into Thirukkural, just in a couplet, in two lines, in seven words, he gives a kural which is the deepest, most profound meaning for an appropriate occasion and appropriate time. So Thirukkural is that one book which I referred, and I came across certain Thirukkurals. என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன் சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு. அவர் அப்பா கேட்டார், எதுக்கு பாய்ங்க வந்தீங்க, என்ன என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நாளைக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டில் நடத்திட்டுருக்கேன் ப்ரோக்ராம், நாளைக்கு ஜமால் முகமது காலேஜில் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாரு. அப்படியா தம்பி, எத்தனை வருஷமாப்பா நீங்கள் இன்ஸ்டியூட் நடத்துறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நாங்கள் 2011 ஆரம்பித்தோம், 8 வருஷமாக நடத்திட்டுருக்கோம் சார் அப்படின்னாரு. எத்தனை பேர் படித்து பாஸ் பண்ணியிருப்போம் உங்கள்கிட்ட அப்படின்னாரு. சார் 200 பேருக்கு மேலே நாங்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம், எங்கட படிச்சிருக்கான். அப்படியா, இப்போ 200 பேருக்கு மேலே ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணது முக்கியம் இல்லை, ஒருத்தனாச்சும் சகாயம் சார் மாதிரி ஆக்குவீங்களான்னு கேட்டார். ஒரே விஷயம், கல்விங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அப்போ அந்த கல்வியை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயின்றுட்டீங்கன்னா, இஃப் யூ ஒன்லி டூ திஸ், சகாயம் சார் மாதிரி அவங்க கூட உட்கார்றதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த லாஸ்ட் ஸ்டெப் ஃபைனலி, ஜஸ்ட் 1 மினிட். த மோட்டோ ஆஃப் ஜமால் முகமது காலேஜ் சேஸ் ஷோஸ் த ரைட் பாத். ஷோஸ் த ரைட் பாத், தட் மீன்ஸ் யூ டிட் ஆல் த திங்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் டு செவன்த் அண்ட் ஃபைனலி வென் எவ்ரி திங் ஹஸ் பின் டன் யூ ஜஸ்ட் கீப் குவைட், God will show us the right path. You understand? With this, I conclude. I thank you for listening to me a bit patiently. Thank you very much. திருக்குறளின் சாராம்சத்தை மிக அருமையாக எடுத்துரைத்த ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் சாதிக் சார் அவர்களுக்கு நன்றி. என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் கண்ட தமிழ்நாடு தனுக்கும் என்னால் சிறிதேனும் நன்மை கிடைக்குமெனில் நான் செத்தொழியும் நாள் திருநாளாகும் என்ற பாரதிதாசனின் கவிதை வரிகளுக்கு ஏற்ப, மக்கள் நலனே முதன்மையாக கொண்டு மற்றவர்கள் செய்ய தவறியதை செய்த மகத்தான மனிதர், இளைஞர்களின் ஊக்கு சக்தி, ஊழலுக்கு மருந்து, மதிப்பிற்குரிய நேர்மையின் சிகரம் திரு ஐயா சகாயம் அவர்களை தலைமையுரை ஏற்று வழங்குமாறு அழைக்கிறேன்.
சென்னையில் மிகச்சிறப்பாக இயங்கி வருகின்ற ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையமும் தமிழ் மக்களினுடைய நாளைய நம்பிக்கையான மக்கள்வாதியும் இன்றைக்கு இந்த திருச்சி மாநகரில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியில் இந்திய அளவில் நடக்கக்கூடிய குடிமைப்படி தேர்வுக்கான தயாரிப்புக்கு வழிகாட்டுகின்ற விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய முகாம் கருத்தரங்கு என்கின்ற அளவில் நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு இதனுடைய தொடக்கத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய தாளாளர் முனைவர் காஜா நிஜாமுதீன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் இஸ்மாயில் முஹைதீன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய சுயநிதி பிரிவினுடைய இயக்குனர் அவர்களே, ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய நண்பர் சிவராஜவேல் அவர்களே, அந்த மையத்தினுடைய மற்றொரு இயக்குனர் அன்பிற்குரிய சாதிக்கலி அவர்களே, பேராசிரிய பெருமக்களே, மக்கள்வாதியினுடைய அங்கங்களே, என் நாளைய தமிழ் சமூகத்தினுடைய இந்த தேசத்தினுடைய உயர்ந்த நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துறை வேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வு, இந்த வழிகாட்டி நிகழ்வு மிகச்சிறந்த நிகழ்வாக நம்முடைய மாணவ செல்வங்களினுடைய உள்ளத்தில் அது மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக, அந்த தாக்கத்தினுடைய வழியாக நாளைய நிர்வாகத்திலே அந்த உயர்ந்த நிர்வாக கோபுரத்தில் கோலோச்சக்கூடியவர்களாக இந்த எளிய மாணவர்களை மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி மிகுந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்று நான் நம்புகிறேன். உளமாற இந்த நிகழ்வு சிறந்திட நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக ஸ்மார்ட் லீடர்ஸ் சென்னையினுடைய மிகச்சிறந்த, குறிப்பாக இந்திய அளவில் நடக்கக்கூடிய குடிமைப்பணி தேர்வுக்கு தயாரிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி மையமாக திகழ்கிறது. எனவே அதோடு இணைந்து நம்முடைய மக்கள்வாதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டுவதிலே அது பெருமை கொள்கிறது. எனவே நம்முடைய ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையம் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த தேசமெங்கும் அதனுடைய நிர்வாகத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் அமர்த்தக்கூடிய பணியை அது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். எனவே நிச்சயமாக இந்த சிறந்த நிகழ்வு காவிரி கரையிலே கல்வியில் சிறந்தோங்கக்கூடிய இந்த சிறந்த கல்லூரியில் நிகழ்வது உண்மையிலேயே பொருத்தமாக இருக்கிறது. நான் கூட இன்றைக்கு இந்த கல்லூரியிலே என்னை அழைத்த பொழுது, முதல்வருடைய அந்த அறைக்கு சென்ற பொழுது அதிலே வாசகம் அங்கே எழுதியிருந்தது, நேரிய பாதையில் நாங்கள் நடக்கிறோம் என்கின்ற பொருளை குறிப்பிட்ட அந்த வாசகத்தை பார்த்து எனக்கு உள்ளபடியே பெருமகிழ்ச்சி, எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. எனவே அந்த தாளாளரிடத்திலே பேசிய போது, அந்த முதல்வரிடத்திலே பேசிய போது சொன்னார்கள், நாங்கள் இந்த கல்லூரியை நேர்மையாக நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னபோது எனக்கு அளவிலாத மகிழ்ச்சியும் பெருமிதமும் இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய தமிழ் மண்ணில் நேர்மை இன்றைக்கு அறிகி போயிருக்கின்ற காரணத்தினால் இந்த நேர்மையைத்தான் இந்த மண்ணிலே ஆழமாக ஊன்றி அது விருட்சமாக என்றைக்கு அது வெளிவரப்போகிறது, வளரப்போகிறது என்று ஏக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எமை போன்றோருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல் வாசகமாக அந்த முதல்வர் அறையில் இருந்த வாசகத்தை நான் பார்க்கிறேன். எனவே உளமாற இந்த கல்லூரியை நான் வாழ்த்துகிறேன்.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த தேசத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அறிவில் மட்டுமல்ல, ஆற்றலில் மட்டுமல்ல, திறமையில் மட்டுமல்ல, இவை எல்லாவற்றிற்கு மேலாக இந்த சமூகத்தை உளமாற நேசிக்கக்கூடிய நியாயமும் நேர்மையும் கொண்டவர்களாக என்னுடைய இளம் சமூகத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இளம் மாணவர்கள் எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளலாம். நான் ஒரு சாதாரண ஒரு எளிய பின்னணியை கொண்டிருப்பவன். என்னுடைய பெற்றோர்கள் ஏழைகள், ஒரு ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது கூலி தொழிலாளர்கள். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தையார் ஒரு ஓட்டுநர், என்னுடைய தந்தையார் ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வைத்திருப்பவர். அவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் அல்லது அவ்வளவு விவரம் அறியாதவர்கள் என்றெல்லாம் எண்ணலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அசாத்திய தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் முடியும். எனக்கு கூட அசாத்திய தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். ஏனென்று கேட்டால், என்னுடைய தமிழ் சமூகத்தை பார்க்கிறேன். அது அரசியலில் மட்டுமல்ல, அது நிர்வாகத்தில் மட்டுமல்ல, கல்வியை போதிக்கக்கூடிய துணைவேந்தர்கள் கூட ஊழல் செய்யக்கூடிய அளவிற்கு ஊழல் சமூகமாக இந்த சமூகமே, ஓட்டுக்கே பணம் வாங்கக்கூடிய அந்த ஊழல் சமூகமாக என் தமிழ் சமூகம் முழுமையாக மாறிப்போன போது கூட இன்னமும் இந்த சமூகத்தில் நேர்மையை விதைக்க முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேனே. இத்தகைய இந்த தன்னம்பிக்கை, இதைவிட தன்னம்பிக்கை, இவ்வளவு ஊழல் மிகுந்த என் தமிழ் சமூகத்தில் நேர்மையை விதைக்க முடியும் என்கின்ற என்னுடைய தன்னம்பிக்கை எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்கள். அத்தகைய தன்னம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய படிப்பிலே கொண்டிருப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களால் ஐஏஎஸ் அதிகாரியாக மலர முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் மிகச் சாதாரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே ஒரு விவசாயியினுடைய பிள்ளையாக பிறந்தவன். புதுக்கோட்டையிலே நான் அங்கே படித்தேன். ஆரம்பத்தில் சாதாரண அந்த குக்கிராமத்திலே தான் தமிழ் வழியிலே படித்தேன். அதற்கு பிறகு புதுக்கோட்டையிலே நான் மன்னர் கல்லூரியிலே என்னுடைய இளங்கலையை படித்தேன். அதற்கு பிறகு சென்னையில் அயோலா கல்லூரியிலே என்னுடைய முதுகலையை படித்தேன், சட்டம் படித்தேன். ஆனால் நான் இளங்கலை புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியிலே படிப்பேன். அப்பொழுது படிக்கின்ற பொழுது என்னுடைய கல்லூரி இருக்கிறது, மன்னர் கல்லூரி. அந்த மன்னர் கல்லூரியை ஒட்டி ஆசிரிய பயிற்சி கல்லூரி இருக்கிறது, பிஎட் காலேஜ் இருக்கிறது, பல பேருக்கு தெரிந்திருக்கும். அதற்கு அடுத்ததாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இல்லம் இருக்கிறது, கலெக்டர் பங்களோ இருக்கிறது. நாங்களெல்லாம் செல்லுகிற பொழுது மன்னர் கல்லூரியிலிருந்து நாங்கள் வெளியே முடித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது ஆசிரிய கல்லூரியை தாண்டி கலெக்டருடைய பங்களோவை தாண்டி வருவோம். அந்த கலெக்டர் பங்களோவில் அன்றைக்கு எழுதியிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பெயரை எழுதியிருப்பார்கள். எனக்கு நினைவிருக்கிறது கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் என்று எழுதியிருக்கிறது. நான் வருவேன், நடந்து என்னுடைய நண்பர்களோடு வருகின்ற பொழுது அசாத்திய தன்னம்பிக்கையோடு என்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுவேன், ராஜேந்திரன், கார்த்திக் என்னுடைய நண்பர்கள் வருவார்கள், கார்த்திக் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டு இருக்கிறதல்லவா நேம் போர்டு, அந்த பெயர் பலகை இருக்கிறதல்லவா கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற போர்டு இருக்கிறது அல்லவா, அந்த போர்டை அகற்றிவிட்டு சகாயம் ஐஏஎஸ் என்று எழுதுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன், பெயரை கூட சொல்லுகிறேன், கார்த்திக் என்று சொல்லுவேன். அசாத்திய தன்னம்பிக்கையை பாருங்கள் எனக்கு. அப்பொழுது அவர்கள் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பார்கள். ஆனால் எனக்கு அசாத்திய தன்னம்பிக்கையோடு நான் தொடர்ந்து பயணித்தேன். அவர்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை இல்லை. விளைவாக அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர் கல்லூரியிலே சேர்ந்தார்கள். ஆசிரிய பணி ஒன்று நான் குறைவாக மதிப்பிடவில்லை. ஆசிரிய பணி அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஆசிரிய கல்லூரிக்கு அவர்கள் சென்றார்கள். அங்கே ஆசிரிய பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள். நான் ஆட்சியர் பங்களாவிற்கு நான் சென்று விட்டேன். அன்பிற்குரியவர்களே, அசாத்திய தன்னம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களால் நிச்சயமாக முடியும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஆள பிறந்தவர்கள். உங்களுக்கு தெரியுமா, நிக்கோலா மானிச்சி என்கின்ற இத்தாலிய பயணி 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே, 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த தேசத்திற்கு வருகிறார். இத்தாலியிலிருந்து புறப்பட்டு 5000 மைல்களுக்கு அப்பால் அவன் மலைகளையும் பாலைவனத்தையும் கடந்து அவன் இந்தியாவிற்கு நுழைகின்றான். அவன் இந்தியாவிற்கு நுழைகின்ற பொழுது இந்தியாவிலே ஷாஜஹான்
இந்த தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிறார், முகலாய சக்கரவர்த்தியாக இருக்கிறார். அந்த நிக்கோலா மானிச்சி இங்கே இந்தியாவிற்கு வந்தபொழுது இவனோடு வந்த சக பயணி, உடன் வந்த அந்த பயணி இறந்து விடுகிறார். அன்றைக்கு இருந்த முகலாய சட்டங்கள் என்ன தெரியுமா? அப்படி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இறந்து போகின்ற பொழுது அந்த உடைமையெல்லாம் அரசுக்கு சொந்தமாகிவிடும். எனவே பேரரசினுடைய ஆட்கள் அந்த உடைமைகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிற பொழுது நிக்கோலா மானுச்சியினுடைய உடைமையையும் சேர்த்து எடுத்துக்கொண்டார்கள். எனவே பாதிக்கப்பட்டு கொதித்து போன நிக்கோலா மானுச்சி பேரரசருக்கு கடிதம் எழுதுகிறார். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய உடைமைகளை சேர்த்து உங்களுடைய ஆட்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள், எனவே என்னுடைய உடைமையை திருப்பி கொடுங்கள் என்று அவர் எழுதுகிறார். இதை பார்த்தவுடன் அந்த பேரரசருடைய உதவியாளர் அனுப்பப்படுகிறார். அந்த உதவியாளர் நிக்கோலா மானுச்சியிடமிருந்து பேசுகிறார். ஆனால் அவ்வளவு கர்வத்தோடு பேசுகிறார். அவ்வளவு கர்வம் கொண்டவராக அந்த முகலாய பேரரசருடைய உதவியாளர் திகழ்கிறார். இது நிக்கோலா மானுச்சிக்கு கோபத்தை ஊட்டுகிறது. ஒரு நேரத்தில் இவர் எதிர்த்து பேசுகிறார். நிக்கோலா மானுச்சி என்ற இத்தாலிய பயணி எதிர்த்து பேசுகிறார். உடனே அந்த முகலாய பேரரசனுடைய உதவியாளர் சொல்லுகிறார், நீ இந்த பேரரசிலே இருக்கிறாய், இந்த சாம்ராஜ்யத்திற்குள் இருக்கிறாய், நீ இங்கே இருக்கின்ற பொழுது இந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து ஒரு அடிமையைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பேரரசனுடைய உதவியாளர் நிக்கோலா மானுச்சியை பார்த்து, நீ ஒரு அடிமையைப் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் கொதித்து எழுகிறார் நிக்கோலா மானுச்சி. நாங்கள் ஒரு காலும் அடிமை இல்லை என்று நிக்கோலா மானுச்சி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ஐரோப்பா கண்டத்திலிருந்து புறப்பட்டவர்கள், ஐரோப்பா நாட்டிற்கு உரியவர்கள், நாங்கள் ஒரு காலம் உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் அடிமைகள் இல்லை என்று அவன் உறுதியாக எதிர்த்து பேசுகிறார். அப்படி பேசிவிட்டு உன்னிடத்தில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திர மனிதராக நான் வாழ்வது மேலன்று அப்படியே குதிரையின் மீது தாவி ஏறி அப்படியே புறப்பட்டு போய்விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நிக்கோலா மானுச்சி சொன்னதை கேட்டீர்களா? ஐரோப்பா கண்டத்தில் பிறந்தவன் உலகத்தில் எவனுக்கும் அடிமை இல்லை என்று சொல்லுகிறாரே, சொல்லிவிட்டு செல்லுகிறாரே. அத்தகைய பெருமையோடு என் தமிழர்களை நான் சொல்ல முடியவில்லை. தமிழர்கள் எவருக்கும் அடிமைகள் இல்லை என்று நான் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு அவர்கள் எப்படி அடிமையாக இருக்கிறார்கள்? ஆங்கிலத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், வெளிநாட்டவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள், வெள்ளை நிறத்தவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள், திரைமயக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், மதுமயக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், ஊழல் பணத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் நான் இப்படியே விட்டுவிட முடியுமா? எப்படி நிக்கோலா மானுச்சி சொன்னானே, ஐரோப்பியர்கள் எவருக்கும் அடிமைகள் இல்லை, அவர்கள் ஆள பிறந்தவர்கள் என்று சொன்னானே, அப்படியாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய தமிழ் சமூகம் இனி எதிர்காலத்தில் அடிமை இல்லை, அது ஆள பிறந்த சமூகம் என்று சொல்லுகிறேன். என்னுடைய தமிழ் சமூகம் இது அடிமை சமூகம் இல்லை, இனி ஆள பிறக்க போகக்கூடிய சமூகம். உங்களை நாங்கள் ஆள பிறந்தவர்களாக ஆட்சியாளர்களாக மாற்றப் போகிறோம். அதனுடைய முதல் பணிதான் எம்முடைய பிள்ளைகளை ஆட்சியாளர்களாக, மாவட்ட ஆட்சியாளர்களாக மாற்றக்கூடிய இந்த மகத்தான பணியை செய்கின்றோம். அந்த பணியை இன்றைக்கு ஸ்மார்ட் லீடர்ஸ் மிகச்சிறப்பாக செய்கிறது. எனவே அன்பிற்குரிய எம்முடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆள பிறந்தவர்கள், மாவட்ட ஆட்சியராக ஆள்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரிடத்திலுமே அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. நான் அடிக்கடி சொல்லுவேன், நடந்தது நடந்தபடி என்கின்ற புத்தகத்தை எழுதியவர் ஏ எம் சுவாமிநாதன் என்ற ஐஏஎஸ் அலுவலர். அவர் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார், மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, மிகச்சிறந்த நிர்வாக திறமையும் நேர்மையும் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரியாக திகழ்ந்தவர் ஏ எம் சுவாமிநாதன் அவர்கள். அவர் நடந்தது நடந்தபடி என்ற புத்தகத்திலே அவர் எழுதுகிறார். சேலம் மாவட்டத்தில் அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சேலம் மாவட்டத்திலே ஆட்சியராக இருந்திருக்கிறார். அப்படி ஆட்சியராக இருந்த காலத்தில் ஒரு நாள் இவர் வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். கிராமங்களின் ஊடாக அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவர் அங்கே ஒரு கிராமத்திலே ஒரு சில சிறுவர்கள் அங்கே ஒரு கல்லின் மீது சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மாவட்ட ஆட்சித்தலைவராக வாகனத்தில் செல்லக்கூடிய ஏ எம் சுவாமிநாதன் அவர்கள் பார்க்கிறார். அவருடைய புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பார்த்துவிட்டு அப்படியே வாகனத்தை நிறுத்திவிட்டு, ஏதோ இந்த கல் வித்தியாசமாக இருக்கிறதே, போய் பாருங்கள், ஏதோ இது வித்தியாசம் தென்படுகிறதே என்று சொல்லுகிறார். எல்லோரும் அந்த சிறுவர்களை அங்கே அகற்றி விட்டுட்டு அந்த கல்லை பார்க்கிறார்கள்.
அந்த கல் அன்பிற்குரியவர்களே, அது ஒரு பழங்கால புத்தர் சிலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு வரலாற்று பொக்கிசமாக இருக்கக்கூடிய புத்தர் சிலை. அந்த புத்தர் சிலை ஒரு வரலாற்று பொக்கிசம் என்பதையே அறியாமல் அந்த கிராமத்து சிறுவர்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று பொக்கிசம் தன்னுள் புதைந்து கிடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்களே அந்த சிறுவர்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களிடத்திலே மிகப்பெரிய வரலாற்று ஆற்றல் அங்கே பொதிந்து கிடக்கிறது, நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே குவிந்து கிடக்கக்கூடிய ஆற்றலை, அறிவை, திறமையை நீங்கள் அறிந்துவிட்டால் மகத்தான சாதனையாளர்களாக மலர்வதை எவரும் தடுத்திட முடியாது என்பதுதான் உண்மை. எனவே நிச்சயமாக ஐஏஎஸ் அலுவலராக நீங்கள் மாறுவதை யாரும் தடுத்துவிட முடியாது. அன்பிற்குரியவர்களே, நான் எண்ணி பார்க்கிறேன், கடந்த ஆண்டு நான் உத்தரப்பிரதேசத்தில், நான் தேர்தல் பார்வையாளராக கடந்த ஆண்டில் ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே நான் அங்கே உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றேன். அங்கே சென்ற பொழுது நான் அந்த மாவட்டத்திலே பாலாமாவ் தொகுதி என்கின்ற அந்த தொகுதிக்கு நான் செல்லுகிறேன். அங்கே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு மற்ற அலுவலர்கள், என்னை போன்று எட்டு அலுவலர்கள் வருகிறார்கள். எட்டு அலுவலர்கள் தேர்தல் பார்வையாளராக வருகிறார்கள். அங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்த காலம் அது, ஓராண்டு. அப்பொழுது வந்தபொழுது எல்லா அலுவலர்களும் வடபகுதியிலிருந்து வருகிறார்கள், வடநாட்டிலிருந்து வருகிறார்கள். சில பேர் மகாராஷ்டிராவிலிருந்து வருகிறார்கள், ஒரே ஒருவர் ஆந்திராவிலிருந்து செல்லுகிறார். ஆனால் எட்டு அலுவலர்களில் எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியாது, எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியாது. எனவே நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கேட்கிறேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, எனவே ஆங்கிலம் தெரிந்த ஒரு உதவியாளரை கொடுங்கள் என்று கேட்கிறேன். அப்பொழுது உடனடியாக அவரால் கொடுக்க முடியவில்லை. ஆங்கிலம் தெரிந்த உதவியாளர் உடனடியாக கிட்டவில்லை, உடனடியாக கொடுக்க முடியவில்லை. அடுத்த நாள் போகிறேன், அடுத்த நாளும் அவரால் கொடுக்க முடியவில்லை. எனவே நான் விரைவாக கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு நான் அந்த கூட்டத்தை முடித்து எழுகிறேன். எழுகின்ற பொழுது ஒரு இளம் பெண், எழுகின்ற பொழுது ஒரு இளம் பெண், சார் வணக்கம் என்று தமிழிலே சொன்னார். உத்தரப்பிரதேசத்திலே சார் வணக்கம் என்று சொன்னார். எனக்கு என் தாய் மீது அளப்பரிய பிரியம், அளப்பரிய பற்றுதல், என் தாய் நாட்டின் மீது அளப்பரிய பற்றுதல். இவைக்கு இணையாக, இவற்றுக்கு மேலாக என் தாய்மொழியின் மீது அளப்பரிய பற்றுதல் உண்டு. உத்தரப்பிரதேச மண்ணிலே, உத்தரப்பிரதேச மண்ணிலே சார் வணக்கம் என்று சொன்னவுடன் என்னை அறியாமல் மகிழ்ச்சியோடு திரும்பி பார்த்தேன். சார், என்னுடைய பெயர், அந்த இளம் பெண் சொன்னார், என்னுடைய பெயர் தமிம் அன்சாரி என்று சொன்னார். தமிம் அன்சாரி, நான் சென்னையிலே நான் படித்து வளர்ந்தவள், நான் இப்பொழுது ஐஏஎஸ் அதிகாரியாக, பயிற்சி அதிகாரியாக நான் இந்த மாவட்டத்திலே இருக்கிறேன். எனவே நீங்களெல்லாம் எங்களுக்கு பெரிய, யுவர் ரோல் மாடல், யூ ரிமைன் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ என்று அவர் என்னிடத்திலே சொல்லி, நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன், உங்களுக்கு ஹிந்தி தெரியவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, எம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய எல்லா திசைகளிலும் நிர்வாகத்தினுடைய உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். தமிம் அன்சாரியும் ஸ்மார்ட் லீடர்ஸ் உருவாக்கி இருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது உள்ளபடியே நான் பெருமை அடைகிறேன். எனவே இன்றைக்கு சொன்னார், என்னுடைய இந்தி தெரியாத பிரச்சனை அன்று தீர்க்கப்பட்டது. இந்தி தெரியவில்லை என்பதற்காக எனக்கு வருத்தம் இல்லை, இந்தி தெரியவில்லை என்பதற்காக அது ஒரு தகுதி குறைவாக நான் ஒரு நாளும் கருதியது இல்லை. நான் பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறேன், அவர்களெல்லாம் இந்தி உனக்கு தெரியாதா என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவேன், இட் இஸ் நாட் மை டிஸ்குவாலிஃபிகேஷன், ரேதர் இட் இஸ் மை ஹிஸ்டாரிக்கல் ப்ரைட் என்று சொல்லுவேன். எப்படி தெரியுமா, 1965 இந்த தேசத்திலே இந்திய ஆட்சி மொழியாக திணிக்கப்பட்ட போது இந்திய துறைக்கண்டம் முழுமையும் அதை ஏற்றுக்கொண்டது, ஆனால் ஒரு மண் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த மண் தெரியுமா? ஒரே ஒரு மண், ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மாநிலம்தான் இந்த தமிழ் மண்ணு தான், தமிழ் மாநிலம்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அன்றைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் துப்பாக்கிச் சூட்டிலே பலியான அந்த தியாகம் இருக்கிறதல்லவா, அந்த தியாகம் அளப்பரிய தியாகம். எனவே நான் இந்திக்கு எதிரானவன் அல்ல, திணிக்காதீர்கள். எங்கள் மொழி எந்த மொழிக்கும் இணையானது மட்டுமல்ல, மேலான மொழியாக நாங்கள் கருதுகிறோம் என்று நான் சொன்னேன். எனவே அன்பிற்குரியவர்களே, தமிம் அன்சாரி அன்றைக்கு எனக்கு உதவினார். எம்முடைய தமிழகத்து பிள்ளைகள் இந்த தேசத்தினுடைய திக்கெங்கும் திசையெங்கும் சென்று
நிர்வாகத்தில் மிகச்சிறந்த புகழ் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆசைப்படுகிறேன். நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள். ஸ்மார்ட் லீடர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டும் என்று நான் உளமாற நம்புகிறேன். ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் சொல்லுகிறார், அமெரிக்க நாட்டினுடைய மிகப்பெரிய அவலம் என்ன தெரியுமா? இயற்கை வளங்களை வீணாக்குகின்ற அவலம்தான் இங்கே பெரிய அவலம் என்று அவர் குறிப்பிட்டு விட்டு, அதைவிட மிகப்பெரிய அவலம் இந்த நாட்டில் மனித சக்தி, மனித ஆற்றல், மனித வளம் வீணாக்கப்படுவதுதான் மிக மிக பெரிய அவலம் என்று அவர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மனித வளம், மனித சக்தி, மனித ஆற்றல் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் முழுமையாக பயன்படுத்துவீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக வருவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமாக நாளையே ஐஏஎஸ் அதிகாரிகளாக நீங்கள் மலர்வது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு கூட சொன்னார்கள், இங்கே போடுகின்ற பொழுது என்னை அதிகமாக புகழ்ந்தார்கள். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்னுடைய வாசகத்தை எல்லாம் அங்கே சொன்னார்கள். நான் கூட கடந்த ஆண்டு சென்னையிலே இருக்கக்கூடிய அந்த பொன்னகர் ரோட்டரி சங்கத்திலே நான் பேசினேன். அங்கே பேசிய பொழுது நீலகண்டன் என்கின்ற தணிக்கையாளர், ஆடிட்டர், அவர் பேசுகின்ற பொழுது என்னுடைய வாசகத்தை லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று சொன்னார்கள். அந்த கூட்டம் முழுவதும் கைதட்டி ஆர்ப்பரித்தது, கூட்டம் முழுவதும் கைதட்டி ஆர்ப்பரித்தது. நான் அதற்கு பிறகு பேசுகின்ற போது சொன்னேன், நீலகண்டன் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று சொன்னவுடன் இந்த கூட்டம் முழுவதும் ஆர்ப்பரிக்கிறதே. நானும் இதைத்தானே சொன்னேன், என்னை 25-26 இடங்களுக்கு துரத்தி விடுகிறார்களே என்று நான் சொன்னேன். நானும் இதைத்தானே சொன்னேன். காரணம், நான் இந்த சமூகத்தை, என்னை காட்டிலும் என் குடும்பத்தை காட்டிலும் என் தமிழ் சமூகத்தை நான் உளமாற நேசிக்கிறேன், உளமாற நேசிக்கிறேன். எனவே என்றைக்காவது என் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய என் தமிழ் சமூகம் ஆளக்கூடிய சமூகமாக வாராதா என்று எண்ணுகிறேன். எனக்கு 40 வயதினருக்கு மேலே இருப்பவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை அவ்வளவாக இல்லை. நான் நம்புகிறேன் என்னுடைய சமூகத்தை ஒரு ஆளக்கூடிய சமூகமாக மாற்றக்கூடிய மாபெரும் ஆற்றல் என்னுடைய மாணவ தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் தான் இருக்கிறது என்று நம்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? எந்த பெரியவர்களாலும் முடியாத ஜல்லிக்கட்டு புரட்சியை நடத்தி கட்டியவர்கள் எம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள். எனவே அது மகத்தான புரட்சி. அப்பொழுது நான் உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிறேன். அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், தமிழகத்தில் இப்படி ஒரு அமைதி புரட்சி வெடிக்கிறதே என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். நம்மை அவர்கள் மதிக்கிறார்கள். நாமெல்லாம் அசாத்திய தன்மானமும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். உண்மையில் அப்படி இல்லை என்பது எனக்குத்தான் தெரியும். ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைவுக்கு ஒப்ப நாம் மாற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய பிள்ளைகளே, தன்னம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அனுஜ் மாலிக் என்கின்ற 2017 16வது தரவரிசையிலே தேர்ச்சி பெற்றவர், இந்திய அளவிலே ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றவர், அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? அவரிடத்திலே கேட்கிறார்கள், வாட்ஸ் யுவர் ஆப்ஷனல் என்று கேட்கிற பொழுது இட் இஸ் சைக்காலஜி என்று சொல்லுகிறார், உளவியல் என்று சொல்லுகிறார். உளவியலிலே உங்களுடைய பலம் என்ன? ஐ எம் ஜெனுவன்லி இன்ட்ரெஸ்டட், தட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்று சொல்லுகிறார். சைக்காலஜி இஸ் மை ஸ்ட்ரென்த் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அனுஜ் மாலிக் 16வது ரேங்க் எடுத்த அனுஜ் மாலிக்கு உளவியல் பலம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னம்பிக்கை என்கின்ற உளவியல் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த தரவரிசையிலே மிகச்சிறந்து வெற்றி பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ரூபா மிஸ்ரா 2004 இந்த தேசத்திலே முதல் நிலையிலே ஐஏஎஸ்இல் தேர்ச்சி பெற்றவர் அவர் சொல்லுகிறார், சரியான இலக்கும் திட்டமிடுதலும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கொண்டிருந்தால் ஐஏஎஸ் அதிகாரியாக வெற்றி பெறுவதை எவரும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். நிச்சயமாக உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த தேசத்தில் நாம் நினைக்கிறோம், நாம் அவ்வளவாக கடந்த காலத்தில் சாதிக்கவில்லையே, நம்மால் சாதிக்க முடியுமா என்று நாம் எண்ணலாம். நிச்சயமாக கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு தெரியுமா, வின்ஸ்டன் சர்ச்சில் 2nd உலகப் போர் நடந்த காலம் 1939-45, அந்த காலகட்டத்தில் அங்கே ஜெர்மனியினுடைய நாசி போர் விமானங்கள்
லண்டன் மாநகரின் மீது குண்டுமழை பொழிந்து லண்டனை தகர்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் லண்டன் மக்கள் இங்கிலாந்து மக்களினுடைய தன்னம்பிக்கையை மேம்படுத்துகின்ற விதம் மிகச்சிறந்த ஆங்கிலத்திலே பேசி அந்த மக்களை ஊக்கப்படுத்திய மகத்தான பிரதம அமைச்சர் வின்சன் சர்ச்சில். வின்சன் சர்ச்சில் அவர் படிக்கின்ற பொழுது அவர் எழுதக்கூட முடியாது, அவர் பேச முடியாது, எழுதுவதற்கு படிப்பதற்கு அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார். அவர் படிப்பிலே அவ்வளவு குறைவான திறனுடையவராக இருந்திருக்கிறார். அவருடைய தந்தை கூட எனக்கு இப்படி ஒரு மக்குப்பையன் பிறந்திருக்கிறான் என்று நொந்து கொண்டு சொன்னதாக குறிப்பு இருக்கிறது. ஆனால் அது பள்ளியை தாண்டி இராணுவ பள்ளியிலே அவர் சேர்ந்த பொழுது வரலாறே மாறிவிட்டது. அன்பிற்குரியவர்களே, அவர் அன்றைக்கு மிகச்சிறந்த ஆங்கிலத்தை பேசக்கூடிய, மிகச்சிறந்த ஆங்கில சொல்வன்மை பெறக்கூடிய பேச்சாளராக அவர் திகழ்ந்தார். மட்டுமல்ல, ஆங்கில இலக்கியத்தில் அவருக்கு நோபல் பரிசை கொடுக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் உள்ளவராக வின்சன் சர்ச்சில் விளங்கினார். ஒருமுறை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நாடாளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், மிகச்சிறந்த ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பேச்சினுடைய குறுக்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் குறுக்கே பேசிக்கொண்டே இருக்கிறார், குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் தொடர்ந்து பேசுகிறார் வின்சன் சர்ச்சில். அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் குறுக்கே தொடர்ந்து குறுக்கிட்டு பேசுகிறார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், வின்சன் சர்ச்சில் அவர்களே, பிரதம அமைச்சர் வின்சன் சர்ச்சில் அவர்களே, நான் மட்டும் உங்கள் மனைவியாக இருந்திருந்தால் உங்களுக்கு நஞ்சு கொடுத்து விஷம் கொடுத்தே கொண்டிருப்பேன் என்று அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார். எதனையுமே லாபகமாக சந்திக்கக்கூடிய மாபெரும் சொல்வன்மைக்கு உரியவரான வின்சன் சர்ச்சில் மிக அழகாக சொன்னார், நீ மட்டும் என்னுடைய மனைவியாக இருந்தால் நானே விஷமறிந்து செத்திருப்பேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த கற்றலிலே குறைபாடு உள்ள பிள்ளையாக, கற்றலிலே குறைபாடு உள்ள பிள்ளையாக வின்சன் சர்ச்சில் இருந்த அந்த பிள்ளை மிகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த பேச்சாளராக, மிகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த எழுத்தாளராக, மிகச்சிறந்த பிரதமராக விளங்கியது வரலாறு. யாராவது நமக்கு படிக்க முடியவில்லை என்று எண்ணினால் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆற்றலை மிகச்சிறந்த முறையில் ஸ்மார்ட் லீடர்ஸ் வெளிப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் என்பது தெரியவில்லை. மிகச்சிறந்த அந்த ஐரோப்பிய சிற்ப கலைஞர் இருக்கிறார். அவர் மிக அழகாக அந்த கல்லிலே தத்ரூபமாக இயேசு பெருமானினுடைய சிலையை அவன் வடித்ததை பார்த்து எல்லோரும் பிரமிப்பார். அப்படியே இவ்வளவு தத்ரூபமாக உங்களால் தான் வடிக்க முடிகிறது, ஒரு கல்லிலே தத்ரூபமாக இயேசு பெருமானினுடைய சிலையை உங்களால் தான் வடிக்க முடிகிறது என்று எல்லோருமே சொல்லுகிற பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ சொல்லுவார், இல்லை அது என்னால் அல்ல, அந்த கல்லிலேயே இயேசு பெருமான் இருக்கிறார், அந்த கல்லிலேயே இயேசு பெருமான் அந்த கல்லின் உள்ளே இருக்கிறார், நான் அந்த கரடு முரடான பகுதிகளை, தேவையற்ற பகுதிகளை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இயேசு பெருமானை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்குள்ளும் மகத்தான ஆற்றல் கொண்ட மாமனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மாமனிதர்களை கொண்டு வரக்கூடிய மாபெரும் ஆற்றல் உள்ள மையமாக ஸ்மார்ட் லீடர்ஸ் நிச்சயமாக திகழும் என்று நான் நம்புகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்புங்கள், உங்களால் ஜெயிக்க முடியும். நான் நம்புகிறேன், என் தேசத்தில் ஊழலை அகற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். இதைவிட தன்னம்பிக்கைக்கு வேறு உதாரணம் வேண்டுமா? நம்புங்கள், உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன், உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்களெல்லாம், நிச்சயமாக நீங்களெல்லாம் சாதாரண எந்த பின்னணியில் இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். நான் கடந்த முறை கூட ஒரு உதாரணத்தை சொன்னேன், பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய உதாரணத்தை சொன்னேன். ஒருமுறை பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு மாணவன், அவர் மதுரையிலே அவர் பிறந்து வளர்ந்தவர். அவர் மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறுவனாக, பள்ளி சிறுவனாக அவர் இருந்த காலத்தில், இதெல்லாம் நடந்து ஒரு 40-45-50 ஆண்டுகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பள்ளி சிறுவனாக இருந்த காலம் ஒரு 40-45 ஆண்டுகளாவது இருக்கும். அப்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வராக அன்றைக்கு திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர் பதவியை இழந்த பிறகு அவர் மதுரை பக்கம் வருகிறார். மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்திலே அவர் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பாலகிருஷ்ணன் ஒரு மாணவனாக பேசுகிறார், ஒரு மாணவனாக சிறுவனாக பேசுகிறார், மிக அழகாக பேசுகிறார். பேசிவிட்டு வந்துவிட்டார். வெளியே வந்த பொழுது காமராஜர் மதுரைக்கு வருகிறார்.
இந்த சிறுவனை பார்க்கிறார், எங்கே போக வேண்டும் என்று கேட்கிறார். நான் மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் காரிலே ஏற்றிக்கொண்டு வருகிறார். பாலகிருஷ்ணனுக்கோ அவ்வளவு ஆசை, அவ்வளவு எதிர்பார்ப்பு. பெருந்தலைவர் காமராஜர் தன்னை மிகச்சிறந்த பேச்சாளர் என்று பாராட்டுவார் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். மாறாக, என்ன படிக்கிறாய் என்று கேட்கிறார் பாலகிருஷ்ணன். சொல்லுகிறார், அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுகிறார், அரசியலை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், நீ படிக்க வேண்டிய சிறுவன் படிக்கின்ற வயதில் ஒழுங்காக படி, படித்து எதிர்காலத்தில் கலெக்டர் ஆக வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு, இனி இந்த பக்கம் வராதே, பேசுவதற்கு கட்சி கூட்டத்தில் இவ்வளவு சிறுவனாக இருந்து கொண்டு வராதே என்று சொல்லி மதுரையிலே இறக்கிவிட்டு போகிறார். பாலகிருஷ்ணன் பள்ளி சிறுவனாக இருக்கிறான், கல்லூரி மாணவராக வருகிறான், பல்கலைக்கழக மாணவராக வருகிறான், தமிழ் இலக்கியம் படிக்கிறார். இளங்கலை முதுகலை தமிழ் இலக்கியம் படித்து அன்றைக்கு 1980களினுடைய தொடக்கத்தில் ஐஏஎஸ் தேர்விலே வெற்றி பெற்று ஒடிசா மாநிலத்தில் இன்றைக்கு மிகச்சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக நேர்மையினுடைய உருவமாக அவர் திகழ்கிறார். அன்பிற்குரியவர்களே, தமிழ் படித்தால், தமிழ் படித்தால், தமிழ் இலக்கியமெல்லாம் படித்தால் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் என்று யாராவது வினவினால் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம், எது படித்தாலும் முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களிடத்திலே இருந்தால் உங்களுடைய வெற்றியை எவருமே தடுக்க முடியாது, எவருமே தடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு முறை அவருடைய பள்ளியிலிருந்து அங்கே ஒரு கடிதத்தை அப்படியே தன்னுடைய தாயிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த தாய் படித்துவிட்டு கண்ணீர் விடுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவனாக பள்ளியிலே இருந்து அந்த பள்ளி ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கடிதத்தை தாயிடத்திலே கொண்டு படித்துவிட்டு கண்ணீர் விடுகிறார். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவனாக இருக்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிறான், என்னம்மா எழுதியிருக்கிறார் என்று கேட்கிறார், என்னம்மா எழுதியிருக்கிறார் என்று கேட்கிறார். அதற்கு அந்த தாயார் சொல்லுகிறார், யுவர் சைல்டு, யுவர் சன் இஸ் டூ இன்டெலிஜென்ட் அண்ட் வி டோன்ட் ஹேவ் சச் கிரேட் டீச்சர்ஸ் டு டீச் யுவர் சன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். உன்னுடைய மகன் மிகச்சிறந்த அறிவாளி, அவ்வளவு ஆற்றல் மிக்கவன், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு திறமையான ஆசிரியர்கள் இல்லை என்று எழுதியிருப்பதாக சொல்லிவிடுகிறார். இந்த கடிதம் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தெரியாது. இந்த தாய் அதற்கு பிறகு அந்த பள்ளிக்கு அனுப்பவில்லை, தாமஸ் ஆல்வா எடிசனை அனுப்பாமல் தானே சொல்லிக் கொடுக்கிறார், தானே முயன்று முயன்று கற்றுக் கொடுக்கிறார். விளைவு ஒரு மகத்தான மகத்தான உலகம் போற்றக்கூடிய மாபெரும் அறிஞராக, மாபெரும் அறிஞராக அவர் வளர்கிறார். மாபெரும் அறிஞராக, அறிவியல் அறிஞராக, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை அகலத்திற்கு அளித்து அகமகிழ்ந்த, மின்சார விளக்கு உட்பட பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை அகலத்திற்கு அளித்து அகமகிழ்ந்த அற்புதமான அறிவியல் அறிஞராக அவர் அமெரிக்க நாட்டிலே திகழ்ந்தார். அதற்கு பிறகு தாய் மறைந்து விட்டார். மறைந்ததற்கு பிறகு தாயினுடைய பெட்டியை திறந்து பார்த்தால் இந்த கடிதம் இருக்கிறது. இந்த கடிதத்தை திறந்து பார்த்தால், திறந்து பார்த்த பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகிற அளவிற்கு என்ன இருக்கிறது தெரியுமா, என்ன இருக்கிறது தெரியுமா? அதற்கு அங்கே எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? யுவர் சன் இஸ் மென்டலி டெஃபிஷியன்ட், யுவர் சன் இஸ் மென்டலி டெஃபிஷியன்ட் and this school is not suitable for him and therefore he is expelled endru irukirathu. He is not that intelligent, so we don't want to teach him, so he is not suitable boy endra alavirkana anda seidhi ange irukirathu. Thomas Alva Edison padippadharku arugadaiyattavan endru ange irukirathu. Anbirkuriyavargale, anda aasiriyai Thomas Alva Edison sirvanaga irundapoludhu inda pillai padippadharku thagadhi illadhavan endru ezhudhi irukkakoodiya kadidathai than thai kanipirukkar. ஆனால் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கூட காட்டாமல், அன்பிற்குரியவர்களே, பிள்ளைக்கு கூட காட்டாமல் தன்னுக்குள் புதைத்து கொண்டு தன்னுடைய மகனை மகத்தான அகிலம் போற்றக்கூடிய அறிவியல் அறிஞராக உருவாக்கி இருக்கக்கூடிய விந்தையை பாருங்கள். இப்படிப்பட்ட விந்தையை நாங்கள் ஸ்மார்ட் லீடர்ஸ் நிச்சயமாக செய்யும் என்று நான் நம்புகிறேன். எந்த குழந்தைக்காவது ஆற்றல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை தூக்கி போடுங்கள், ஆற்றல் இல்லை என்று சொன்னால் தூக்கி போடுங்கள். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் ராமானுஜம் என்கின்ற மகத்தான கணித மேதை, அவர் ஈரோட்டிலே பிறந்தவர், காஞ்சியிலே கொஞ்ச காலம் வாழ்ந்தவர், அதற்கு பிறகு கும்பகோணத்திலே வளர்ந்தவர். கும்பகோணத்து நகராட்சி பள்ளியிலே அவர் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது
அங்கே கணித ஆசிரியர், அங்கே கணிதத்தை நடத்துகின்றார், சிறுவனாக இருக்கக்கூடிய சீனிவாச ராமானுஜம். அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், பூஜ்யத்திற்கு மதிப்பு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். பூஜ்யத்திற்கு மதிப்பு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஐந்து மாம்பழத்தை ஐந்து பேருக்கு பிரித்து கொடுத்தால் ஈவு ஒன்றாகும் என்று அவர் சொல்லுகிறார். பத்து மாம்பழத்தை பத்து பேருக்கு பிரித்து கொடுத்தால் ஈவு ஒன்றாகும் என்று சொல்லுகிறார். அதாவது எந்த எண்ணை அதற்கு இணையான எண்ணால் வகுத்தால் ஈவு ஒன்றாகும் என்பதுதான் பொருள். எனவே பூஜ்யத்திற்கு மதிப்பு இல்லை என்று அவர் சொல்லுகின்ற பொழுது இவர் சொல்லுகிறார், பூஜ்யத்திற்கு மதிப்பு உண்டு என்று சொல்லுகிறார். பூஜ்யத்திற்கு மதிப்பு உண்டு என்று சொல்ல எப்படி என்று கேட்கிறார். இவர் உடனே சொல்லுகிறார், பூஜ்யத்திற்கு முன்பாக சிறுவன் இவருடைய அறிவுக்கு எட்டியவரை பூஜ்யத்திற்கு முன்பாக ஒன்றை போட்டால் அது பத்தாகும், இரண்டை போட்டால் அது இருபதாகும், மூன்றை போட்டால் முப்பதாகும். எனவே பூஜ்யத்திற்கு மதிப்பு உண்டு என்று ஆசிரியரிடத்திலே வாதிடுகிறார் ராமானுஜம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களை, யாராவது உங்களை பூஜ்யம் என்று சொன்னால் திருப்பிச் சொல்லுங்கள், பூஜ்யமாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் நாளைய ராஜ்யத்தையே ஆளப்போகிறவர்கள் என்று திருப்பிச் சொல்லுங்கள். அது எப்படி சாத்தியம், அது எப்படி சாத்தியம்? பூஜ்யமாக மட்டுமே இருந்தால் சாத்தியமல்ல. பூஜ்யத்திற்கு முன்பாக ஒன்று என்கின்ற இலக்கை நீங்கள் நிர்ணயித்தால் போட்டால் அது பத்து மடங்கு ஆற்றல் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அந்த பூஜ்யத்திற்கு முன்பாக இரண்டு என்கின்ற கடின உழைப்பை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் இருபது மடங்கு வலிமையானவர்களாக மாறுவீர்கள். அந்த பூஜ்யத்திற்கு முன்பாக மூன்று என்கின்ற விடாமுயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் முப்பது மடங்கு வலிமையானவர்களாக மாறுவீர்கள். எனவே அன்பிற்குரிய பிள்ளைகளே, நாளை நமதே என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையை உங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் விதையுங்கள். உங்களால் முடியும், கற்பனை செய்து பாருங்கள். மசூரியை பற்றி எழுதுகிற பொழுது ராஜேஷ் சந்திரா என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி எழுதுகிறார், மசூரியிலே அங்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது அல்லவா, லால்போ சாஸ்திரியினுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய தேசிய நிர்வாக அகாடமி, உத்தரகாண்ட் மாநிலத்திலே இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்தை பற்றி எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுகிறார், மூன்றரை மாதம் அந்த அடிப்படை பயிற்சியை எழுதுகிற பொழுது த த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஏ பாஸ் லைக் அ ட்ரீம் என்று எழுதுகிறார். கடவை போலது போனது என்று சொல்லுகிறார். அந்த கடவுளமாக இருக்கக்கூடிய மசூரியிலே பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அத்தனை நிகழ்ச்சிகள், அத்தனை விதவிதமான பயிற்சிகள் உண்டு. கற்பனை செய்து வாருங்கள், களத்துக்கு வாருங்கள், உங்களால் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் என்று நம்புங்கள், நிச்சயமாக முடியும். ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை என்னை பத்து ஐஏஎஸ் பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், ஐஏஎஸ் பயிற்சி என்றால் தயாரிப்பு செய்யக்கூடிய பல்வேறு பயிற்சி நிலையங்களிலே, பயிற்சி மையங்களிலே தயாரிப்புக்குட்படுத்தக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னை சந்தித்தார்கள். அப்பொழுது என்னிடத்திலே கேட்டார்கள், ஐயா, நாங்கள் தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை எழுதுகிறோம், ஆனால் எங்களால் தேர்வு செய்ய முடியவில்லை. தேர்வை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க முடியவில்லை. நாங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறோம். எனவே உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் என்பதற்காக உங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், டோன்ட் கிவ் அப், யூ கண்டினியூ டு பர்சியூ யுவர் ப்ரிப்பரேஷன் விகரஸ்லி என்று நான் சொன்னேன். நீ விடாதே, தொடர்ந்து படி. இன்றைக்கு கூட சரண்யா ஹரி நான்காவது முறையாக ஐஏஎஸ் ஆக வெற்றி பெற்றிருக்கிறார் என்கின்ற நான்காவது முறையாக தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். எனவே ஒரு முறையில் ரெண்டு முறையில் வெற்றி பெற்றால் மிகுந்த மகிழ்ச்சி, வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் பெருவெற்றி பெறப்போகிறீர்கள் மூன்றாவதோ நான்காவது முறையோ என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் அப்பொழுது சொன்னேன், அவர்களை உற்சாகப்படுத்தினேன், ஊக்கப்படுத்தினேன். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், இறுதியிலே ஒரு பெண், அந்த மாணவி கேட்டார், ஒரே வார்த்தையில் ரெண்டே வார்த்தையில் சொல்லுங்கள், நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவதற்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த தயாரிப்பில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், தயாரிப்புக்கு பிறகு நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரியாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒன்றிரண்டு வார்த்தைகளில் சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், பிஃபோர் சக்சஸ் ஒயில் ப்ரிப்பேரிங் யூ ஆர் சப்போஸ் டு பி ஸ்மார்ட் ஒயில் ப்ரிப்பேரிங், ஆஃப்டர் சக்சஸ் பி ஆனஸ்ட் என்று நான் சொன்னேன். நீ தயாரிக்கின்ற பொழுது நீ புத்திசாலியாக இரு, தயாரித்து நீ வெற்றி பெற்றதற்கு பிறகு நேர்மையாக இரு. என் தேசத்தில் எல்லாமே இருக்கிறது,
நாடி பல்கிவாலா மிக அழகாக சொல்லுவார். நாடி பல்கிவாலா என்ற இந்த தேசத்தினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞராக விளங்கக்கூடிய நாடி பல்கிவாலா சொல்லுவார், என்னுடைய தேசத்தில் எல்லாமே இருக்கிறது, என்னுடைய தேசத்தில் எல்லாமே இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, என் தேசத்தில் ஒன்று மட்டும் இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை என்று சொன்னார். அவர் அழகாக சொல்லுவார், இந்தியா ஹேஸ் எவ்ரி திங், இந்தியா ஹேஸ் எபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, இட் ஹேஸ் கெப்பாசிட்டி அண்ட் காம்பிடன்ஸ். வாட் இந்தியா லாக்ஸ், இட் அப்பேரண்ட்லி லாக்ஸ் கிரெடிபிலிட்டி என்று சொல்லுவார். இந்த தேசத்தில் எல்லாமே இருக்கிறது, உண்மை மட்டும்தான் இல்லை. உண்மையை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, அந்த பழைய சமூகம், அந்த ஊழல் மிகுந்த சமூகம் போகட்டும், அதனுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் நானும் கூட ஊழல் சமூகத்தில் பிறந்தவன் தான். ஆனால் என் எதிர்கால சமூகம் அது நேர்மையான சமூகமாக மாறும். அதைத்தான் இன்றைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நேற்று கூட நான் இந்த சுப்பிரமணியபுரத்திலே நான் பயணித்த பொழுது, நான் கொஞ்சம் பழம் வாங்கி எம்முடைய உறவினர்களை சந்திப்பதற்காக, நான் கொஞ்சம் பழம் வாங்குவதற்காக அங்கே ஒரு இடத்தில் எம்முடைய வாகனத்தை நிறுத்தினேன். வாகனத்தை நிறுத்தியவுடன் என்னை ஒருவர் பார்த்து விட்டார். பார்த்தவர் ஆனந்த் என்கின்ற அங்கே பேக்கரி வைத்திருப்பவர். பார்த்தவுடன் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அப்படியே ஓடி வந்து, ஐயா நீங்கள்தான் எங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டி, என்னிடத்திலே கூட 4-5 பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள், அவர்களெல்லாம் கல்லூரிகளிலே படித்து கொண்டு பகுதி நேர வேலையாக செய்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டும் என்று அவ்வளவு வாஞ்சையோடு மகிழ்ச்சியோடு அவர்களையெல்லாம் அழைக்கிறார். அவர்களையெல்லாம் அழைத்து அறிமுகப்படுத்துகிறார்கள். நாளைக்கு நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணவில்லை, ஏதாவது அவர்களையும் சேர்த்துக் கொள்வீர்களா என்று ஆனந்த் கேட்கிறார். கேட்டுவிட்டு எனக்கு இனிப்பையும் கொஞ்சம் அப்படியே கொடுத்து விட்டார், கொஞ்சம் கொடுத்து விட்டார். நான் உடனே காசை எடுத்து கொடுத்தேன். இல்லை ஐயா வேண்டாம் வேண்டாம் வைத்துக் கொள்ளுங்க. இல்லை ஐயா, இது அடிப்படையான கொள்கை அல்லவா, இலவசமாக நானே பெற்றுவிட்டால் இந்த தேசத்தில் என்னவாகிவிடும் என்று நான் சொன்னேன். இலவசத்தால் தானே என் சமூகம் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது நான் எப்படி எடுப்பேன்? என் சமூகம் நேர்மையை நோக்கி, என் சமூகம் நேர்மையை நோக்கி திரும்ப போய்கொண்டிருக்கிறது, நேர்மையை திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்படி ஊழல் தீயாக பரவியதோ அதை போல தீயாக நேர்மை இனி பரவப்போகிறது என்பதுதான் உண்மை. அதை யாரும் தடுத்து விட முடியாது. எனவே அந்த வகையில் நிர்வாகத்தில் நாளைய நிர்வாகிகளாக வாருங்கள். நீங்கள் நிச்சயமாக அசாத்தியமான மாபெரும் மாற்றங்களை உங்களால் ஏழைகளுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உருவாக்க முடியும். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் நான் ஆட்சியராக இருந்த பொழுது நான் அடிக்கடி செல்லக்கூடிய இடம் கிராமங்கள். என்னுடைய கிராமங்கள் இந்த தேசத்தினுடைய அடிநாதமாக விளங்கக்கூடிய, இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாய பெருமக்கள், வெகுவாரியாக வாழக்கூடியவன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுகிறோமே, அவன் எனக்கு உயிர் கொடுக்கின்றவன், அவனுக்கு நான் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். நானே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்ற பொழுது அவனுடைய அருமை பெருமைகளை நான் அறிகிறேன். எனவே அவனுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நான் அடிக்கடி கிராமப்புறங்களுக்கு செல்லுவது உண்டு. என்னளவில் நான் பெரியவன் கிடையாது, எனக்கு அதிகாரம் அவ்வளவு வலிமை இல்லை, இருந்தாலும் என்னளவில் நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நான் 2008 நான் யோசித்தேன். எனவே நான் இங்கே யோசித்து ஒரு சிறிய முயற்சியை செய்தேன். உழவன் உணவகம் என்றே தொடங்கினேன். நாமக்கல்லில் உழவன் உணவகம் என்று தொடங்கினேன். நேரடியாக அவர்கள் நெல்களை, எந்த உற்பத்தி பொருளை அப்படியே விற்கிற பொழுது அவர்களுக்கு லாபம் இல்லை, வணிகர்களுக்குத்தான் லாபம். யாரெல்லாம் மதிப்பூட்டப்பட்ட பொருள்களாக அதை மாற்றி விற்கிறார்களோ அவர்களுக்குத்தான் லாபம். எனவே எம்முடைய விவசாயிகளை அடிப்படை உற்பத்தி பொருளை மட்டும் உற்பத்தி செய்பவர்களாக இல்லாமல், அவர்களை அடுத்த மதிப்பூட்டப்பட்ட பொருள்களை, மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை உற்பத்தி செய்பவர்களாக, விற்பனை செய்யக்கூடிய வணிகர்களாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். விளைவு நாமக்கல்லிலும் திருச்செங்கோடிலும் 2 உணவகங்களை நான் தொடங்கினேன். 15 விவசாயிகளை அங்கே தேர்வு செய்தேன். அதிலே சிறுதானியங்கள் அதுதான் எம்முடைய முன்னோர்கள் தமிழ் மரபு உணவு என்று சொல்லுகிறோமே, சிறுதானியங்கள், மைனர் மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுதானியங்களை கொண்டு, நாங்கள் அங்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, இந்த கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, வரகு, சாமை, குதிரவாளி என்று சொல்லக்கூடிய இந்த சிறு தானியங்களை கொண்டு அதிலே உணவு தயாரித்து அங்கே விற்க ஆரம்பித்தோம். அதிலே சுவையான நிகழ்ச்சிகள், சுவையான உணவு மட்டுமல்ல, சுவையான நிகழ்ச்சியும் உண்டு. ஒரு மருத்துவர் வருவார். அவர் வந்து கேழ்வரகு கூடை அப்படியே வாங்கி கொண்டு, பார்சலை வாங்கி கொண்டு சென்று விடுவார்.
நான் அது உருவாக்கிய என்னுடைய பிள்ளையாக இருந்த காரணத்தினால் உழவர் உணவகத்திற்கு நான் அடிக்கடி செல்வது உண்டு. அடிக்கடி சென்று எப்படி விற்பனை நடக்கிறது என்று நான் கேட்பேன். அப்பொழுது மருத்துவர் கேழ்வரகு கூளை வாங்கி கொண்டு செல்லுகிறாரே என்று ஏன் என்று கேளுங்கள் என்று கேட்டபொழுது எனக்கு கிடைத்த தகவல் என்ன தெரியுமா? மருத்துவர் சிறுவனாக இருந்தபோது, மருத்துவர் சிறுவனாக இருந்தபொழுது இவருடைய தாய், இவர் அந்த வயலிலே வேலை செய்துவிட்டு அப்படியே வருவார் சிறுவனாக, இவருடைய தாய் காலையிலே அப்படியே அவசரமாக இந்த கூளை கிண்டி வைத்திருப்பார், இவருக்கு உணவை ஊட்டி விட்டு விட்டு கூளை ஊட்டி பள்ளிக்கு அனுப்பி விடுவார், இவர் அப்படியே பையை தூக்கி கொண்டு நடந்து பள்ளிக்கு சென்று விடுவார். காலம் ஓடியது, படித்தார், பள்ளியிலே படித்தார், கல்லூரியிலே படித்தார், மருத்துவராகினார். இப்பொழுது அவர் 50களிலே இருக்கிறார். ஆனால் இவர் சிறுவயதிலே சாப்பிட்ட இந்த கூலினுடைய நினைவு வருகிறது. ஆனால் மனைவி செய்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஒன்று தெரியாது, இன்னொன்று விருப்பம் இல்லை. இந்த நிலை. எனவே பார்த்து கொண்டே இருந்தார். எங்களுடைய உணவகத்தில் கேழ்வரகு கூளோ சோளக்கூளோ விற்பதை பார்த்து விட்டு அப்படியே ஓடி வந்து அதை வாங்கி கொண்டு சென்றார். அவரிடத்திலே கேட்ட பொழுது சொன்னார், இந்த உணவை சாப்பிடுகிற பொழுது எனக்கு இந்த கூலினுடைய மனம் மட்டும் அல்ல, இதை ஊட்டிவிட்ட என்னுடைய தாயினுடைய அருகாமையும் மனத்தையும் நான் உணர்கிறேன் என்று சொன்னார். உணவன் உணவகத்தில் தாயினுடைய பெருமையும் தாய்மண்ணினுடைய பெருமையும் அன்றைக்கு சென்றோம். ஒரு சோளம் விற்பனை செய்யக்கூடிய, சோள தோசை சோள பணியாரம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அங்கே இருந்தார். அங்கே பார்த்தால் அதிகமான கூட்டம் நடக்கும். சாதாரண சோள தோசை சோள பணியாரம், சாதாரண சோள தோசை சோள பணியாரம் எனக்கு எவ்வளவு விற்பனை ஆகிறது என்று அறிவதற்கு எனக்கு ஆசை. நான் அங்கே வேளாண் துறையிலே அங்கே பணி செய்யக்கூடிய அந்த அலுவலர்களை கேட்டேன். யாராலும் சொல்ல முடியும். ஒரு நாள் போயிருக்கிறார் அந்த உதவி வேளாண்மை அலுவலர், கீழ்நிலை அலுவலர், அவர் போய் கேட்டிருக்கிறார், என்னமா கூட்டம் அதிகமாக இருக்கிறதே, எவ்வளவு விற்பனை ஆகிறது என்று கேட்டார். ஏதோ விற்பனை ஆகிறது என்று சொன்னாரே ஒழிய எதுவுமே சொல்லவில்லை. உதவி வேளாண்மை அலுவலருக்கு மேலாக இருக்கக்கூடிய உதவி இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் போய் கேட்டார் அந்த பெண்மணி, என்னமா கூட்டம் அதிகமாக இருக்கிறதே, எவ்வளவு விற்பனை ஆகிறது என்று கேட்டார். பரவாயில்லையா, ஓரளவு விற்பனை ஆகுதியா, அளவையா எவ்வளவுங்கிறது அந்த அம்மா சொல்லல. அதற்கு மேலாக இருக்கக்கூடிய துணை இயக்குனர், டெப்டி டைரக்டர், அவர் போய் இறுதியாக கேட்டார், பரவாயில்லையா, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லையா, பரவாயில்லையா, போதும்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சே ஒழிய, கடைசி வரைக்கும் என் வேளாண் பெண்மணி இந்த அதிகாரி இடத்துல எவ்வளவு காசு விற்பனை ஆகிறதுங்கிறது சொல்லலை. ஏன்னா எனக்கு தெரியும், அந்த அம்மா நினச்சிருப்பாங்க, இந்த அதிகாரிகளே ஒரு மாதிரியான ஆட்கள், இவங்கள்ட்டெல்லாம் எவ்வளவு விற்பனை ஆகுதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களேங்கிறது தெரியாதுன்னு பயந்துக்கிட்டால், அது உள்ளுணர்வோ என்னன்னு தெரில, அனிச்சை செயல் மாதிரி சொல்லி எந்த அதிகாரிக்கிட்டே இந்த அம்மா சொல்ல. ஒருவேளை கலெக்டராகிய நானே போய் கேட்டிருந்தால், ஐயா இவ்வளவுக்கு விற்பனையாயிருக்கிறது என்று அன்போடு என்னிடத்திலே சொல்லியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, விசாரணை செய்து பார்த்த பொழுது சோழ பணியாரத்திலும் சோழ தோசையும் விற்பனை செய்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு அந்த ஏழை விவசாய பெண்மணி விற்பனை செய்திருக்கிறார். ரெண்டு இடத்திலும் மிகச்சிறந்த விற்பனை. நான் மாற்றப்பட்ட போது, நான் அங்கிருந்து மாற்றப்பட்டேன், என்ன தவறு, ஒரு பெரிய தவறால் நான் மாற்றப்பட்டேன். நாமக்கல்லிலிருந்து நான் மாற்றப்பட்ட பொழுது மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டேன். எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தவறு செய்யாத போது நான் செய்து விட்டேன். என்ன தவறு தெரியுமா நான் செய்தேன்? நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது நான் செய்த பெரிய தவறு வேறொன்றுமில்லை, கிராம நிர்வாக அலுவலர்களை கிராமத்திற்கு சென்று பணியாற்றுங்கள் என்று சொன்ன தவறு தான் நான் செய்த தவறு. அதற்கு பெரிய மிகப்பெரிய கிளர்ச்சி போராட்டங்களில் அவர்கள் அன்றைக்கு ஈடுபட்டார்கள். அன்றைக்கு ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளும் இணைந்து நேர்மையாக என் மக்களை நேசித்ததற்காக அந்த மாறுதலையே எனக்கு பரிசாக அளித்தார்கள். நான் 11 மாத காலம் அங்கே அந்த உணவகத்தை தொடங்கி 11 மாத காலத்தில் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, 1,60,000,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து மகத்தான சாதனை படைத்தது உணவர் உணவகம். 1,00,000. அதிலே 3 பேர், வேலுக்குறிச்சி முருகேசன், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, வேலுக்குறிச்சி முருகேசன், திருச்செங்கோடு விஜயா, வேலுக்குறிச்சி முருகேசன், இன்னொரு பெண்மணி எர்ணாபுரம் வெண்ணிலா என்னும் ஒரு பெண்மணி, அந்த 3 பேரும் 2 பேர் பழைய கார்களை வாங்கினார்கள். திருச்செங்கோடு விஜயா ஒரு புதிய ஆம்னி வேனை வாங்கினார். அப்பொழுது நான் சொன்னேன்,
எம் ஏரோட்டு விவசாயிகள் காரோட்டும் அதிசயத்தை பாருங்களே என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, நாளைய தினம் நாளைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக நீங்கள் மலர்கிற பொழுது உங்களுடைய அதிகாரத்தை இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற நமக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கொடுமையான சூழலில் இருக்கக்கூடிய எம்முடைய விவசாய பெருமக்களுக்கு, அந்த விவசாயிக்கு அந்த விவசாயத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய எம்முடைய உழைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரம், எந்த அதிகாரம் மக்களிடத்திலிருந்து கிடைத்ததோ அந்த அதிகாரத்தை மக்களுக்காகவே பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் மக்களினுடைய மனதில் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். நாளைய வரலாறு உங்களுடையது. எனவே மிகச்சரியாக இன்றைக்கு திட்டமிடுங்கள், மிகச்சரியாக இன்றைக்கு இலக்கு வையுங்கள். நாளைய ஐஏஎஸ் அதிகாரியாக நான் மாறுவேன் என்று என்றே இலக்கு வையுங்கள். இந்த பயிற்சி மையத்தில் சேருங்கள், கடினமாக உழையுங்கள், விடாமுயற்சி செய்யுங்கள். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதீர்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அப்படி வெற்றி பெறுகின்ற பொழுது நீங்கள் நேர்மையாக என்னை போல, ஏன் என்னை காட்டிலும் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நேர்மையாளராக நாளை மலர்வீர்கள். நாளைய வரலாறு உங்களை பதிவு செய்யும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம். ஆக்கமும் ஊக்கமும் தந்து உற்சாகத்துடன் இளைஞர்களின் ஊக்கு சக்தியாக என்றும் விளங்கி வரும் திரு சகாயம் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா வரலாற்றை பற்றி மிக தெளிவாக கூறினார்கள். மதிப்பிற்குரிய மேந்தகு ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கூற்றை போன்று, இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பக்கத்தை அனைவரையும் படிக்க செய்வது உங்கள் கைகளில் தான் இருப்பது என்பதற்கு சான்றாக இருந்து, இன்னும் வரலாற்று பக்கங்களில் பல நூறு பல ஆயிரம் பக்கங்களே ஐயாவை பற்றி பதிய செய்யும்படி நற்செயல்களை செய்து இளைஞர்களின் வழிகாட்டியாக ஊக்கு சக்தியாக விளங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான ரிசல்ட்டு சொல்ல போகிறோம். திரு வெங்கடேஷ், சுமார் 125,000 மதிப்புள்ள ஒரு வருட பயிற்சிக்கான இலவச சான்றிதழ், ஒரு வருட இலவச பயிற்சிக்கான சான்றிதழ். திரு வெங்கடேஷ் முதல் ரன். திரு சிவகுமார், திரு கோபி இருக்கீங்களா, சுமார் 125,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வருடத்திற்கான இலவச பயிற்சிக்கான சான்றிதழ், 125,000 மதிப்புள்ள ஒரு வருடத்திற்கான இலவச பயிற்சி. திரு ராகவேந்திரன், சிவநேசன் சக்திவேலோட ரோல் நம்பர் 2018 9 3, சக்திவேல். சங்கரமுரளி 2018 8 10, சங்கரமுரளி. திரு கிஷோர்குமார் 2018 7 1, திரு கிஷோர்குமார். லைனாக வந்துருங்க, கூப்பிட. திரு அருண் 2018 7 9, திரு அருண். திரு விக்னேஸ்வரன் 2018 5 1, திரு விக்னேஸ்வரன். திரு வேல்முருகன் 2018 6 5 0, வேல்முருகன். தீபக் 2018 6 7 9, தீபக். தனசேகரன் 2018 7 1 3, தனசேகரன். கிருபாகரன் 2019 0 4, கிருபாகரன். திரு அருண்குமார் 2019 6 5 6, திரு அருண்குமார். செல்வி சுகன்யா 2019 5 1 7, சுகன்யா. மனோகரன் 2018 7 1 2, மனோகரன். கண்ணதாசன் 2019 6 1 7, கண்ணதாசன். புகழேந்தி 2019 6 6 7, புகழேந்தி. திரு நவீன் 2018 5 1 8, நவீன். திரு முனியப்பன் 2018 9 6 1, முனியப்பன். திரு மணிவேல் 2018 5 2 9, திரு மணிவேல். திரு சதீஷ் 2018 7 7 9, சதீஷ். திரு பாலாஜி 2019 6 2 4, பாலாஜி. அஜகம்பரம் 2019 5 8 9, அஜகம்பரம். முதல் 25 நபர்கள்.